இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 3000 கோடிக்கு மேல வசூல அள்ளி குவிச்ச 300 பருத்தி வீரர்கள்னு தமிழ்ல ரிலீஸ் ஆன 300 ஸ்பார்டன்ஸ் அப்படிங்கற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உங்கல்ல 100க்கு 90 பேருக்கு மேல கண்டிப்பா இந்த படத்தை பார்த்திருப்பீங்கன்னு தெரியும். இருந்தாலும் என்னோட திருப்திக்காக இந்த படத்தை ஒரு தடவை ரிவ்யூ பண்ண தோணுச்சு. உங்கல்ல எத்தனை பேருக்கு தெரியும் இந்த 300 பருத்தி வீரர்களோட கதை ஆக்சுவலா ஒரு உண்மை கதை. நடந்த கதை தான், இது ஒரு கற்பனை கதை கிடையாது அப்படிங்கறது உங்கல்ல எத்தனை பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த பாட்டு நம்ம கூடிய விரைவில் பார்க்க போறோம். அந்த படமும் பாத்தீங்கன்னா கற்பனை கதை கிடையாது, உண்மையிலேயே நடந்த சம்பவங்கள் நடந்தான் இப்படி பயங்கரமா ட்ரெய்னிங் கொடுக்கப்பட்டு உடம்பு ஃபுல்லாவே ரத்த வெறி பிடிச்சவங்களா, வேற எந்த தொழில் இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் போர், சண்டை, சாவு மட்டும்தான். இப்படி வளர்ந்தவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ லியோனார்டோ. சின்ன வயசுலயே இவனையும் காட்டுக்குள்ள அமிச்சிடறானுங்க. காட்டுக்குள்ள இவன் உயரத்துக்கும் கொய்யால ஒரு பெரிய கருப்பு கலர் நரி இருக்குங்க. அந்த நரியை கொல்றதுக்காக சூப்பரா ஸ்கெட்ச் போடுறான். ஏன்னா பக்கத்துல ரெண்டு மலைகளுக்கு நடுவுல சின்னதா ஒரு இடம் இருக்கும், ஒல்லியா இருக்கிற உருவங்கள் மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும். அந்த மாதிரி ஒரு கேப்புக்குள்ள நம்ம ஹீரோ புகுந்துடுறான். கையில ஒரு பெரிய ஈட்டி இருக்கு. இங்க அந்த வெறிபிடிச்ச நரி இவன் பின்னாடி வருது, அப்படியே இவன் மேல பாயுது. பின்னாடி அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப்ல அசால்ட்டா கீழே விழுகிறான். இவனை பிடிக்கிறதுக்காக பாஞ்சு வந்த அந்த நரி ரெண்டு பாறைகளுக்கு நடுவுல செமையா மாட்டிக்குது. அப்புறம் அசால்ட்டா கையில ஒரு ஈட்டி வச்சிருக்கான் பாத்தீங்களா, ஈட்டியை வச்சு அந்த நரியோட வாயிலேயே ஒரு செருகு அங்க கட் பண்றாங்க. அந்த நரிய கொண்டு நரியோட தோல், நரியோட பல்ல எடுத்துட்டு வந்திருப்பான் பாருங்களா. இவனை அடுத்த ஸ்பார்டன் நாட்டோட தலைவனா, அந்த பருத்தி வீரர்களோட அரசனா தேர்ந்தெடுக்கப்படுறான். இப்ப நம்ம ஹீரோ கல்யாணமாகி அவனுக்கு சின்ன வயசுல ஒரு குழந்தையே இருக்கான். அந்த குழந்தைக்கு சண்டை பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ஒரு 3-4 பேரு குதிரையில படு வேகமா வருவாங்க. இந்த படத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா காஸ்டியூம் சும்மா ஏனோ தானு நம்ம ஊர்ல இந்த பின்னாடி நிக்கிறவங்களுக்கு படு கேவலமா காஸ்டியூம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லாம இங்க கேமரால எவ்வளவு பின்னாடி ஒருத்தன் விஷயம்ல வந்தா கூட அவனுக்கும் அக்கறையா பொறுமை எடுத்து சூப்பரா காஸ்டியூம் பண்ணிருப்பாங்க. அந்த வகையில தான் இங்கேயும் பயங்கர பில்டப்போட ஒருத்த வரான். கை நிறைய ஏகப்பட்ட மன்னர்களோட எலும்பு கூடுகள் இருக்கு. இந்த பருத்தி வீரர்களோட அரசனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம படத்தோட ஹீரோ லியோனார்டஸ் தன்னோட பையனுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் இத ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இந்த நாட்டோட படை தளபதி வராரு, பெர்ஷிய நாட்டோட அரசன். இந்த உலகத்துக்கு நான் தான் கடவுள்னு ஒருத்தன் சொல்லி தெரியுமா, அவன் தான் நம்ம படத்தோட வில்லன் ஜெர்சி. அவனோட தூதுவர்கள் நம்மளை பார்க்க வந்திருக்கதா சொல்ல நம்ம ஹீரோ சரி பார்க்க போலாம்னு சொல்லி போறாங்க. அதுக்குள்ள இந்த நாட்டோட அமைச்சர்கள் ஒருத்தன் மோசமானவங்க. இந்த மாதிரி நம்பிக்கை துறவிகள் யாரு கூட இருந்தாலும் சரி அந்த நாடு அதோகுதான். அவன் இந்த தூதர்கள்கிட்ட ஆல்ரெடி நல்லா வரவேற்பு எல்லாம் கொடுத்து செமையா தெம்பேத்தி விட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பாக்குறாங்க, பேச ஆரம்பிக்கிறானுங்க. பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ரொம்ப தெளிவா சொல்லிடுறான், நீ என்னதான் தூதுவனா இருந்தாலுமே உன்னோட வார்த்தைகளுக்கு நீ தான் பொறுப்பு. ஏதாவது தப்பா நீ பேசினா உன்னோட நாக்கு வெட்டப்படும் அப்படின்னு ஏற்கனவே வாணி கொடுத்துருப்பாங்க. இவன் சரின்னு சொல்லிதான் பேச ஆரம்பிப்பான். எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்டா, இங்க உங்களோட நிலத்தையும் நீரையும் தாங்க, என்னோட அரசன் ஜெர்சிஸ் கிட்ட மண்டிட்டு சரணடைங்க, அப்படி இல்லைன்னா உங்க எல்லாத்தையுமே போர்ல சாகடிச்சு உங்களை அடிமையாக்கி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு மிரட்டுறான். அதே நேரம் இதெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாம நம்ம ஹீரோயின் எங்ககிட்டயே வந்து இப்படி மிரட்டுறையா அப்படின்னு பேச வர ஹீரோயினே அவன் தப்பு தப்பா பேசுறான். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இப்பதான் வரப்போது. இந்த படத்தை இருந்தாலும் சில பழைய மத சடங்குகள் இருக்கு. இங்க மத குருக்கள்னு ஒரு 4-5 பேர் திரிவாங்க, பயங்கர அகோரைங்க. அவங்களை பார்க்கணும்னா இந்த நாட்டுக்கு அப்படியே ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலைக்கு மேல ஒரு மாளிகை கட்டி வச்சிருப்பாங்க. அவங்களை பார்த்து அவங்களுக்கு லஞ்சமா தங்கங்களை கொடுத்து அவங்க கிட்ட ஆறுடம் கேட்கணும். அவங்க போருக்கு ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் மன்னராவே இருந்தாலுமே இவனால போதெடுத்து போக முடியும். அப்பேற்பட்ட இந்த அகோரைங்க கிட்ட வரா தன்னோட போர் வியூகம் இதுதான் அப்படின்னு சொல்ல கேட்கறதுக்கு நல்லாவே தெரியும். பட்
இவங்க எதுவா இருந்தாலும் நாங்க ஆரக்கல் கிட்ட தான் கேட்டு சொல்லுவோங்கிறாங்க. ஆரக்கல்லாம் என்னன்னா, இந்த பயமுள்ள பயங்கர அகோரங்களா இருக்காங்க, ஒரு பொண்ணு இவங்கள சீண்டாது. ஆனா இந்த மதத்தின் பேரால சடங்கின் பேரால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்பார்டன் நாட்டுல ரொம்ப அழகா இருப்பாங்க பாத்தீங்களா, பேரழகிகள். அப்பேற்பட்ட பேரழகிகள்ல ஒருத்தியை தேர்ந்தெடுத்து இங்க கொண்டு வந்து இந்த அகோரங்களுக்கு ஆக்கி போறதுல இருந்து அப்படி இப்படி இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்து கொடுக்கறது அவங்க தான். அழகே அவங்களுக்கு ஆபத்தா போயிடுது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க ஆரக்கல் சொல்லி, அவங்களுக்கு போத தரக்கூடிய எண்ணத்தையோ கலந்து கொடுத்து அதுகளை உளர விட்டு அந்த உளரல இருந்து ஆரடம் சொல்லுவாங்களாம். அப்படி கேக்குறானுங்க. கேட்டா ஒரு ஆரக்கல் ஒரு பொண்ணு இங்க என்ன சொல்றான்னா, போருக்கு போக கூடாது அப்படின்னு அவ சொல்றா. அவ சொல்றது என்னன்றதை நமக்கு விஷுவல்ல காமிக்க மாட்டாங்க, கேட்கவும் செய்யாது. அந்த பொண்ணு சொல்றதா, இந்த அகோரங்க கேட்டு போருக்கு போக கூடாது, இதுதான் எங்களோட உத்தரவு அப்படின்றானுங்க. அதுக்கும் தாண்டி நீங்க போருக்கு போனீங்கன்னா, இந்த ஸ்பார்டன்ஸ் நாட்டு கூட இங்க நிறைய சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்கும். ஸ்பார்டன்ஸ் அது இதுன்னு சுத்தி சுத்தி நிறைய நாடுகள் இருக்கும். அந்த நாடுகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி பெருசா அதை சொல்லலாம் இருந்தா நம்ம என்ன சொல்லலாம், கிரீஸ் நாடுன்னு சொல்லலாம். மொத்த கிரீஸ் நாடுக்கும் பேரழிவு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றானுங்க. இதை கேட்டு வேற வழி இல்லாம சோகத்தோட நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த அகோர மத போதகர்கள் இருக்காங்க இல்ல, இவங்க எல்லா பைபிள்களையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வில்லன் ஜெர்சிஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட ஆள் கிட்ட இருந்து லஞ்சமா மூட்டையில தங்க காசுகளை வாங்கியிருக்கானுங்க ஒன்னு. அதுக்கப்புறம் உலகத்தில் இவங்க எந்தெந்த நாடெல்லாம் கைப்பற்றுறாங்களோ அந்த நாட்டில் இருக்கிற அழகான பேரழிகள் எல்லா பேத்தையுமே உங்களுக்கு டெய்லி அனுப்பிவிடுவோம் அப்படின்னு ஆசை வார்த்தை காமிச்சு அந்த அகோரங்க எல்லா பேத்தையுமே தன்னோட வசம் கொண்டு வந்துட்டானுங்க. இது எல்லாத்துக்கும் உடந்த நம்ம ஹீரோவோட அமைச்சரவையில் இருக்கிற அந்த மங்குடி அமைச்சிருந்தான். அப்படியே அங்க சீன் கட் பண்றோம். அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ கூட ஒரு 300 வீரர்கள் வச்சிருக்காரு. எல்லா பேரும் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்களோட அமைச்சரவை கூட்டத்துல பெருசு இருக்கும் பாத்தீங்களா, ஒரு 10 பெருசு அப்படியே கூட்டுட்டு அந்த மங்குடி அமைச்சர் இங்க வரா. அதான் ஆரக்கல் சொல்லிட்டாங்கல்ல போருக்கு போக கூடாதுன்னு, அப்புறம் நீ ஆள் எடுத்துட்டு இங்கேயே போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, மன்னர் இல்லையா நான் எங்கடா போருக்கு போறேன், எனக்கு மெய் காப்பாளர்கள் இவங்க 300 பேரும் என்னோட பாடி கார்ட்ஸ், சும்மா நான் வாக்கிங் போக போறேன், வேணும்னா நீ வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லுவான். சரி நீங்களாம் போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எங்க பண்ண, மன்னரே போயிட்டாரா எங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு அந்த மங்குடி அமைச்சர் கேட்க, நம்ம நாட்டுக்கு கூடிய விரைவில் போர் வரும், போர் வந்துச்சுன்னா போர் புரியலுக்கு நமக்கு நிறைய ஆண் வாரிசுகள் தேவை, அந்த வேலையை வீட்டுல போய் பாருங்கடான்னு செம நக்கலா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறாரு. மங்குடி அமைச்சருக்கு நோஸ்கட்டு செம. அப்படி நம்ம ஹீரோவும் அந்த 300 பருத்தி வீரர்களும் போயிட்டு இருக்கும் போது ஹெல்ப்புக்காக இங்க இன்னொரு ஒரு இனத்தை சேர்ந்தவங்க வராங்க. இவங்க 300 பேர் வரதை பார்த்து மிரண்டு போறாங்க. டே நீங்க என்னமோ 10,000 பேர் வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு வந்தா வெறும் 300 பேர் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க போருக்கு போல வாக்கிங் போறோம் வேணா வாங்கடா அப்படின்றானுங்க. வெறும் 300 பேரை வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் வரப்போறாங்க, அவங்க எல்லாத்தையும் எப்படி நம்மளால எதிர்க்க முடியும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்க, அங்கதான் நம்ம ஹீரோ என்ன பண்றான், இப்போ வந்து அங்கெல்லாம் ஒரு இனம், அந்த இனத்தை சேர்ந்த எல்லா பேர்கிட்டையும் உங்களோட தொழில் என்னன்னு கேட்கறான். ஒருத்தன் சமயக்காரங்கிறான், ஒருத்தன் ஆசாரிங்கிறான், ஒருத்தன் மண்பாண்டங்களா செய்வாங்க பாத்தீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி, ஸ்பார்டன்ஸ் உங்களோட தொழில் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லா பேரும் உரத்த குரல்ல போர் போர் போருங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சண்டை போடுறதும் சாகிறது மட்டுமே. பக்கத்திலேயே ஒரு கிராமம் இருக்கும், இவங்களோட எல்லைக்குட்பட்ட அந்த கிராமம் தான், அந்த கிராமத்துல இருந்த எல்லா பேரையும் அழிச்சிடானுங்க. அதை விட கொடுமை என்னன்னா, அங்க அழிச்ச அந்த கிராம மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரோட பணத்தை காணோம். பணம் எங்கடா அப்படின்னு பார்த்தா, ஒரு மரம் மாதிரி அந்த பணத்தை வச்சு பெருசா அப்படியே கட்டி விட்டுருக்கானுங்க. மனுஷத்தன்மையே இல்லாத ஆளுகளால தான் இப்படி பண்ண முடியும் சொல்லி அங்க படை வீரர்கள் பேசிக்கிறாங்க. அடுத்த சீன், நம்ம பருத்தி வீரர்கள் இருந்து ஒரு 2 பேர், அப்புறம் புதுசா வந்தாங்கல ஒரு இனம், அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் சொல்லி 3 பேர் வந்து ஓரமா நின்று எட்டி பாக்குறானுங்க எதிரியோட படைய. லட்சக்கணக்கான பேர் முகாமிட்டு இருக்காங்க, பார்த்து மிரண்டு போறாங்க. இத்தனை பேரை எதிர்த்து வெறும் 300 பேர் கூட, நாங்க ஒரு 100 பேர், இதால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்டா, இங்க மித்த பசங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க பயங்கரமா சிரிக்கிறானுங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இப்பேற்பட்ட படையில நானும் எதிர்த்து போராடி சாக போறேன் அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிற சாகுறதுலயே ஒரு லாஜிக் வச்சு சிரிக்கிறாங்களே இவங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படியே அங்க சீன் கட்டாது. இங்க 1-2 பேர் உதிரிகள் வந்திருக்கும் பாத்தீங்களா, எதிரிகள் படையில இருந்து, அவங்க எல்லாத்தையும் மட்டையாக்கி இங்க கிடைக்கிற அந்த பாறைகளையும் இங்க கிடைக்கிற அந்த பொணங்களையும் வச்சே இவங்க ஒரு பெரிய சுவரை கட்டுறானுங்க. இந்த சுவத்தை தாண்டி அங்க வெளியே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க லாஜிக். அது மட்டும் இல்லாம இவங்க இப்போ சண்டைக்காக தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்பவே குறுகலான இடம், மிகப்பெரிய மலைகள், இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா கடல், நடுவுல சேர்ந்தாப்புல ஒரு 10-15 பேர் நடந்து வர்ற மாதிரி தான் ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்ல தான் அவங்க அடைச்சு ஒரு பாறையிலேயே சுவரை கட்டியிருக்காங்க, பணத்தையும் நடுவில் கட்டி வச்சிருக்கானுங்க. வெறும் 300 பேர் இருந்தாலும் இந்த இடத்தோட அமைப்பு எப்படின்னா, அந்த 300 பேரை தாண்டி எவ்வளவு லட்சம் பேர் வந்தாலும் முடியாது, போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம். அதனாலதான் ரொம்ப தைரியமான நம்ம ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இங்க வந்திருக்காரு. இங்க அந்த எதிரி படைகள் இருக்குல்ல, அதுல இருந்து ஒருத்தர் வரான். ஒவ்வொரு படையிலையும் பாத்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்கும்ல, அந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு தலைவன் இருப்பான். அப்படி ஒரு தலைமை இங்க வரா, ஒழுங்கா சரணடைங்க அப்படின்னு சொல்லி செமையா கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு இருக்க, இதை பார்த்ததுமே நம்ம பருத்தி வீரர்கள் சும்மா இருப்பாங்களா, அவனோட கையை வெட்டி வீசுறானுங்க. உன் மன்னர்கிட்ட போய் சொல்லு
நாங்க சரணடையவும் மாட்டோம் பின்வாங்கவும் மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்பார்டன்ஸ் இருக்காங்களே இவங்களோட பெரிய பிளஸ் என்ன தெரியுமா, எவெல்லாம் பேச வராங்களோ அதுலயும் குறிப்பா எவெல்லாம் ஒரு படை பிரிவுக்கு தலைவனா வரானோ அவ எல்லாத்தையும் மொத போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் தான் படையில இருக்கிற மெத்தாளுல போடுவானுங்க. அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுது, மலை மேல ஒரு இடத்துல நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவை பாக்குறதுக்காக இவங்க மேலேயே ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு கூன் விழுந்த ஒருத்தன் பாக்குறதுக்கு ரொம்ப அகோரமா இருக்கான். அவன் வரான் நம்ம ஹீரோ கிட்ட, தானும் உங்களை மாதிரியே ஒரு ஸ்பார்டன் தான், ஒரு பருத்தி வீரன் தான். நம்ம நாட்டு வழக்கப்படி யாராவது உடல் ஊனமா ஒரு ஆண் பிறந்தான்னா அவங்களோட சின்ன குழந்தைகளா இருந்தாலுமே அவங்க குழந்தைகளா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை அப்படியே கொண்டு போய் ஒரு மலைக்கு மேல இருந்து கீழே போட்டு கொண்டுடுவாங்க. உடல் ஊனமே இல்லாத ஆன்மங்களா தேர்ந்தெடுத்து அவங்களதான் ஒரு மிகப்பெரிய படை வீரர்களா வளர்ப்பாங்களா. இது அவங்களோட ஒரு எழுதப்படாத சட்டமாவே இருந்திருக்கு. பட் அந்த சட்டத்தையும் தாண்டி இந்த கூணா இருக்காரு இல்லையா ஊனமுற்றவர், இவரை பெத்த ஒரு அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க இவனை வளர்க்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த நாட்டையே விட்டு எங்கேயோ காட்டுக்குள்ள போய் யாருக்கும் தெரியாம வளர்த்திருக்காங்க. இப்போ அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க, அப்பாவோட கேடயம் இருக்கு, ஈட்டி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து என்னால போர் புரிய முடியும், எனக்கு எல்லா விதமான வித்தைகளையும் சொல்லி கொடுத்திருக்காரு என்னோட அப்பா, ப்ளீஸ் என்ன உங்க படையோட சேர்த்துக்கங்க அப்படிங்கிற அவன் அந்த ஈட்டியை வீசுவான் பாத்தீங்களா, அது பயங்கரமா சூப்பரா இருக்குங்க. அதை பார்த்ததுமே ஈட்டி சூப்பரா வீசுற ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், அந்த கேடயத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் தூக்கி உன்னோட பாடி அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணி காமி அப்படின்னு கேட்க, அவருக்கு கூண் இருக்கு இல்லையா முதுகுல, அதனால அவரால் பெருசா தூக்க முடியாது, அவரோட உடம்புல பாதியா அந்த கேடயத்தை வச்சு மறைக்கவும் முடியாது. இது மிகப்பெரிய வீக்னஸ். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம யுத்தம் பண்ணும்போது யுத்த வியூகத்துல நிறைய ஓட்டைகள் விழுந்துரும். 300 பேர் நாங்க இருக்கோம், 300 பேருமே அவங்களோட கேடயத்தை கரெக்டா பயன்படுத்தணும். ஒருத்தர் தப்பு பண்ணா கூட எதிரி உள்ள புகுந்துருவான், எல்லா பேருக்கும் ஆபத்து. சோ சண்டையில ஒன்னையனங்களோட சேர்த்துக்க முடியாது, பட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, தண்ணி வேணுமா எடுத்துக்கொடு, அடிபட்டவங்களை கொண்டு போய் காயத்துக்கு மருந்து வை அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்ட நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றான். பட் என்ன ஒரு படை வீரன் ஏத்துக்க மாட்டேங்கிற, இதுக்கு நீ ரொம்பவே வருத்தப்படுவ அப்படின்னு செம்மையா காண்டாரா இந்த கூணு விழுந்த பையன். அடுத்த படைப்பிரிவு வருது. நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, இந்த படைப்பிரிவோட தலைவர் ஒருத்தர் வருவான். ரொம்ப பயங்கரமா சீன் போட்டுக்கிட்டு இருக்க, ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு ஈட்டி பாஞ்சு வந்து இவனை போட்டு மட்டையாக்கிடுது. ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே முது முது முதுன்னு வரானுங்க. அவங்க வர்ற அந்த மொத்த வேகத்தையும் இந்த 300 பருத்தி வீரர்களோட அந்த கேடயம் அசால்ட்டா தடுத்து நிப்பாட்டுது. மொத்த பேரு நின்னதுக்கு அப்புறம் அந்த கேடயத்தை அப்படியே லைட்டா ஒரு புஷ் பண்ணி எல்லா வேறையும் ஒரு குத்து, மறுபடியும் புஷ் பண்ணி ஒரு குத்து, மறுபடியும் புஷ் பண்ணி ஒரு குத்து, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு குவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி எல்லா பேரையும் வேட்டையாறாங்க நம்ம பருத்தி வீரர்கள். செம்ம ஹீரோயிசம், செம்ம ஃபைட் சீனுங்க. இப்ப வந்து அந்த படைப்பிரிவை தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த வானம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே ஃபுல்லா நல்ல பகலா இருந்துகிட்டு இருக்கும், அப்படியே இருட்டா மாறும். என்ன ஒரு செகண்ட்ல சூரியனே மறைக்கிறானுங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் அம்பு மலை பொழியிறானுங்க. மொத்த அம்புகளும் அப்படியே மேல இருந்து அப்படியே கீழே இவங்க மேல பாயும் போது அசால்ட்டா உட்காராங்க. இவங்க கிட்ட இருக்கிற கேடை இருக்குல்ல, அதை வச்சு அவங்களோட மொத்த பாடியை மறைச்சிடானுங்க. அம்பு மலை பொழிஞ்சுகிட்டு இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த மலை நின்றுடுது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடமே அம்புகளால அப்படியே நிறைஞ்சு கிடக்கு. அடுத்து குதிரை படை வருது, அதையும் தம்சம் பண்றானுங்க. இவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்ல பார்த்து மிரண்டு போன அந்த எதிரி நாட்டு படை தலைவன் இருக்கான் இல்லையா ஜெர்சிஸ், அவனே இவங்கள பாக்குறதுக்காக வரான். இவங்க கிட்ட பணம் கொட்டி கிடக்கும், அதுலயும் தங்கம் இருக்கு பாத்தீங்களா, தங்கத்திலேயே தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே நகையால அப்படியே நிறைச்சிருப்பான். இவன் ஒரு தேர்ல வருவான், அந்த தேர் உட்பட எல்லாமே தங்கம் தான். அந்த தேரை தூக்கிட்டு வர்றதுக்காகவே இவனால தோற்கடிக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அந்த அடிமைகள்லாம் தூக்கிட்டே வருவாங்க. ஆளும் பாத்தீங்கன்னா நெருக்கி ஒரு 8 அடி இருப்பான். நம்ம ஹீரோவும் அவனும் பேசும்போது தான் அந்த வித்தியாசத்தை நல்லா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். உன்னோட இந்த ஃபைட்டிங் ஸ்கில்ல பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன், நீ பேசாம என்னோட டீம்ல சேர்ந்துக்கோ, என்னோட ராணுவத்தோட தளபதியா நீரு, எனக்கு அடுத்த பொசிஷன் உனக்கு தரேன், எனக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு, அப்படியே மொண்டி போட்டு என்ன நீ அரசனா ஏத்துக்கோ அப்படிங்கிற. ஆனா நம்ம ஹீரோ ஏற்கனவே சொன்னா பாத்தீங்களா, நாங்க சரணடையவும் மாட்டோம் பின் வாங்கவும் மாட்டோம் அப்படின்னு அதே டயலாக் தான் இங்கேயும் சொல்றாரு. என்னோட அமைதி பேச்சுவார்த்தைக்கு நீ ஒத்து வரலனா இங்க நீங்க 300 பேர் வந்திருக்கீங்க, உங்க எல்லாரையுமே நாங்க கொன்னு குவிச்சிருவோம், அதுக்கப்புறம் உங்க நாட்டுக்கு போனோம்னா உங்க நாட்டுல இருக்கிற குழந்தைங்க பெண்கள் உட்பட எல்லா பேரையுமே அடிமையாக்கிடுவோம் அப்படின்னு சொல்ல முடிஞ்சதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ. அடுத்த படம் இன்னும் கொடூரமான படம், ஃபுல்லா எல்லா பேருமே முகமூடி தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. வந்து பாக்குறாங்க இந்த பருத்தி வீரர்களை காணும், என்னடா எல்லா பேரையும் காணும் அப்படின்னு பார்த்தா பெருசா மலை மாதிரி ஒரு சுவர் கட்டிருக்காங்க பாத்தீங்களா பொணங்களை வச்சு. அந்த சுவத்துக்கு உள்ளேயே இவங்களும் பொணங்களோட பொணமா நின்னுக்கிட்டு இவங்க பக்கத்துல வந்ததுமே அப்படியே மொத்த சுவத்தையும் தள்ளிவிட அதுவே இங்க இருக்கிற நிறைய பேரை கொண்டுடுது. அதுலயும் குறிப்பா இந்த படைப்பிரிவோட ஒரு தலைவர் இருப்பான் பாத்தீங்களா, அவனா மர்டர் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி நம்ம பைபிள்களோட சேட்டையே அதுதான், வர்ற தலைவனா முத போடுறது அப்புறம் மித்தாளுல போடுறதுன்னு சொல்லி எல்லாருமே போட்டு தெளிக்கிட்டு இருக்கானுங்க. எதிரி படையில ஒரு வினோதமான ஒருத்தர் இருப்பான், பாக்குறதுக்கு 8 அடி உயரம், மனுஷ மாதிரியே தெரியாது. அவனை உள்ள இறக்கி விட்டுருக்கானுங்க. நம்ம பருத்தி வீரர்கள் 1-2 பேரை தம்சம் பண்றான், ஆனா அவனையும் நம்ம ஹீரோ அசால்ட்டா போட்டு தெளிறாரு. அடுத்து ஒரு ஆதிவாசிகள் படை வருது, அதுலயும் குறிப்பா அந்த படையில ஒரு காண்டா மிருகத்தை எப்படி நம்ம குதிரைய போருக்கு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி காண்டா மிருகத்தை போருக்கு யூஸ் வேகமாக வந்து காலடியில் வந்து விழுதுங்க.
எவ்வளவு பெரிய ஹீரோஸ் இருக்கிற அந்த சீனை இந்த சீனை ஹீரோக்கு கொடுத்துருக்கலாம், இல்ல அந்த படை தளபதிக்கு கொடுத்துருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி இந்த படைப்பிரிவிலேயே ரொம்பவே சின்ன வயசுக்காரன் வந்தான், இவனுக்கு இந்த ஹீரோயிசம் சீனை கொடுத்துருக்கான். ஏன்னா பாருங்களேன், எல்லா பேருக்கும் இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் வெடிமருந்து படையை கொண்டு வராங்க, வெடிமருந்துகளை அள்ளி வீசுவாங்க, அதுல இருந்து அப்படியே பீங்கா மாதிரி செதறி நம்ம பருத்தி வீரர்களோட உடம்புல அங்கங்க கிழிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களை எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு புரியாம திணறிக்கிட்டு இருக்க அதே நேரம் நம்ம படைப்பிரிவுல இன்னொருத்த வருப்பான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அந்த பாம விட்டு வீசிற எரியறாங்க பாத்தீங்களா, அப்படி எரியறவனோட கையை வெட்டிடுவான். அவன் கையில இருக்கிற அந்த பாம் அப்படியே உருண்டு போய் பக்கத்துல மூட்டை மூட்டையா அந்த பாம்ஸ் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுல போய் விழுதுங்க. மொத்த பாம்பும் வெடிச்சிட எல்லா பேரும் அங்க செத்து போறானுங்க, அந்த வில்லன் குரூப்பை சேர்ந்தவனுங்க. இதையெல்லாம் ரொம்ப தூரமா இருந்து நம்ம வில்லன் ஜெர்சிஸ் பார்த்து அப்படியே திணறான், எப்படா இவங்களை கடந்து போக போறோம் அப்படின்னு ஒன்னும் புரியாம தோல்விக்கு காரணம் சொல்லி அடுத்தடுத்த படைப்பிரிவுகள்ல மிச்சம் மீதி தெரிச்சு வந்திருப்பாங்க பாத்தீங்களா, ஓடி வந்திருப்பாங்க, இல்ல ஓடி ஒளிஞ்சு அவங்களையே நண்டு மாதிரி ஒரு குண்டை இருப்பான், அவனோட கையே பாத்தீங்கன்னா நண்டோட கொடுக்கு மாதிரி இருக்கும், அதை வச்சே வெட்டி கொள்றான். இப்படி ஓடி வந்தவங்களை பயந்து அடுத்து யானைப்படை வருது. அது ரொம்ப குறுகலான பாதங்கிறதுனால ரொம்ப அசால்ட்டா அந்த யானைகளை குத்தி குத்தியே அப்படியே கடல் பக்கம் தள்ளி விட்டுறானுங்க. அடுத்த ஒரு படை வருது, அதுகையும் தம்சம் பண்றானுங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் ஒருத்தனை பார்த்தோம்ல, அவன் சூப்பரா ஃபைட் பண்றான் சொல்லி அந்த பையனோட அப்பா பார்த்து அப்படியே மெச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி அந்த புகை மண்டலத்துக்கு நடுவுல குதிரையில ஒருத்தன் வேகமா வரான், அந்த பையனோட கழுத்தை அப்படியே துண்டா வெட்டி எடுத்துறான். இதை பார்த்து அந்த அப்பனுக்கு எப்படி இருக்கும், பயங்கர கோபம், அப்படியே கோபத்தோட இருக்கிற எல்லாரையும் தம்சம் பண்றான். அப்படியே அங்க சீன் கட்டாது. அடுத்த சீன் பார்த்தா இவங்களை நேரடியா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ற அந்த வில்லன் என்ன பண்றான், அந்த கூணு விழுந்து ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு, என்ன நீ மனநாய் எத்துக்கோ, அவங்கள தோற்கடிக்கிறதுக்கான சரியான வழி எனக்கு சொல்லு, உனக்கு தேவையானது என்ன, பொண்ணும் பொருளும் தானே, டெய்லி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவனும் மண்டி போட்டு நான் உங்களை மன்னரா ஏத்துக்கிறேன், என்னோட கடவுளா ஏத்துக்கிறேன்னு சொல்லி இவங்களோட பிளஸ் பாயிண்டா என்னன்னா அந்த மலைகளுக்கு நடுவுல அந்த எதிரிப்படைய உள்ள விடாம அப்படியே தடுத்து நிப்பாட்டுறதுதான். ஆனா ரொம்ப தூரமா அப்படியே சுத்தி வளைச்சு அப்படியே மேல வந்தீங்கன்னா அந்த மலைகள் எல்லாத்தையும் தாண்டி மேல வந்து நிக்கலாம், இவங்களுக்கு பின்னாடியும் போய் நிக்கலாம். அதுக்கு ஒரு ரகசிய வழி இருக்கு, அந்த வழியை இந்த பைபிள்ல போட்டு கொடுத்துறான். இது ஒரு பக்கம். இங்க நாட்டுக்குள்ள பார்த்தா ராணி அந்த மங்குடி அமைச்சர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தன்னோட புருஷனோட சப்போர்ட்டுக்காக இந்த ராணுவத்தோட இந்த நாட்டோட ராணுவம் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல இருக்காங்க, அவங்கள போருக்கு போகணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அமைச்சரவையில் தாம் பேசுறதுக்காக இன்னொரு அமைச்சர்கிட்ட பர்மிஷன்லாம் பேசி அதுன்னு அரேஞ்ச் பண்ணி அடுத்த நாள் அந்த அமைச்சரவையில் பேச போகிறாங்க. ஆனால் இந்த மங்குனி அமைச்சர் என்ன பண்ணுறான்னா முக்கியமான பொறுப்பில் இருக்கான், இருக்கிற எல்லா பேரையும் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி ஆரக்கலோட பேச்சு அந்த அகோரங்க இருக்காங்க பார்த்தீங்களா மத போரர்கள் அவர்களோட பேச்சையும் தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் நம்ம கியூன்னு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நான் பேசணும், என்னோட புருஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த 10,000 போர் வீரர்களையும் நம்ம போருக்கு அனுப்பணும், அதுக்கு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் நீ தான் வேணும் அப்படின்னு கேட்க வேற வழி இல்லாமல் இந்த நாட்டுக்காகவும் தன்னோட புருஷனுக்காகவும் தன்னையே கொடுத்துட்றான் இந்த நாட்டோட ஹீரோயின். அரசி கட் பண்ணுறோம். மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 300 பருத்தி வீரர்களுக்கும் அந்த கூட இன்னொரு இனத்தை சேர்ந்தவங்களை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ வாக்குவாதம். ஏன்னா அந்த கூன் விழுந்து இருக்கான்ல அவன் போய் மேட்டரை போட்டு கொடுத்துட்டான், நாளைக்கு போர்ல நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம், ரகசிய வழி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே எங்களோட தண்டப்பட முடியாது, நாங்க இங்க இருந்து போறோம் அப்படின்னு சொல்லிடுறான். சரி பரவாயில்ல நீங்க போங்க, நாங்க பின்வாங்க மாட்டோம் அப்படின்றான். நாளைக்கு நம்ம எதிர்பார்த்த அந்த வீர சாவுன்னு சொல்றாம அந்த வீர மரணம் நம்ம கிடைக்க போது நம்மளோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அவங்களை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற. இங்க ஒருத்தனோட கண்ணு அடிபட்டு இருக்கும், ஒத்த கண்ணோட தெரிவாரு, அந்த ஆளை மட்டும் கூப்பிட்டு இவரோட கழுத்துல ஒரு டயரை கட்டிருப்பான். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நரிய கொண்டிருப்பான் பாத்தீங்களா, அந்த நரியோட பல்லு தான் அது. எப்பவுமே நம்ம ஹீரோயின் கியூன்னு தான் போட்டுட்டு இருப்பாங்க, போருக்கு வரதுனால ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்கு மாட்டிட்டு இருப்பாங்க. அதே கலட்டி அந்த ஒத்தக்கன்றருக்கு அந்த படைவீரனுக்கிட்ட கொடுத்து ஹீரோயின்ட்ட கொண்டு போய் கொடு, உங்க நாட்டோட இளவரசிட்ட கொண்டு போய் கொடு, நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், எங்களை மறந்துடாதீங்க, நாங்க பண்ண இந்த தியாகத்தை மறந்துடாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சாரு. அடுத்த நாள் அமைச்சரவை கூடுது, ராணி பேச வராங்க, பயங்கரமா பேசுறாங்க, ஒரு அரசியல்வாதி கூட தோத்து போயிடுவாங்க அந்த ரேஞ்சுக்கு பேசி இருக்கிற எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ராணுவத்தை எல்லைக்கு அனுப்புற ரேஞ்சுக்கு அப்படியே போயிட்டாங்க. பட் இந்த மங்குடி அமைச்சர் சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறான், நேத்து நைட்டு எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இப்போ ஒண்ணுமே நடக்கிற மாதிரி எந்திரிச்சு நின்று ஆரக்கலோட பேச்சையும் மீறி உன் புருஷன் போருக்கு போயிட்டான், மத போதர்களோட பேச்சை மீறி புருஷன் போருக்கு போயிட்டான், அவனுக்கு ஏன் நாங்க ஹெல்ப் பண்ணணும், எங்களால பண்ண முடியாது, எங்களுக்கு அந்த ஆரக்கலோட பேச்சுதான் முக்கியம் அப்படி இப்படின்னு பயங்கரமா சீன் போறான். இது எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்றான் நம்ம ஹீரோயினியே, நேத்து நைட்டு நீ நான் கொஞ்சம் அப்படி இருந்தோம், நீ எவ்வளவு கேடுகட்ட ஒரு கேரக்டர், உன்னோட பேச்சை கேட்டு இங்க இருக்கிறவங்க யாருமே ஆட மாட்டாங்க அப்படின்னு அதையும் போட்டு விட்டு எதுக்காக நம்ம ஹீரோயின் அந்த துன்பத்தையும் தாண்டி
அவன் கூட இருந்தாங்களோ அதையே கொச்சப்படுத்திட்டான். இன்னும் அசிங்கமா நம்ம ஹீரோயின பேச 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 கடுப்பான நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஒரு படைவீரன் இருப்பான், அவங்க கிட்ட ஒரு வாள் இருக்கும், அந்த வாளை எடுத்து அப்படியே ஒரே சொரு மங்குடியம் வச்ச சம்ப இடத்துல செத்து போவான். அப்படி செத்து போகும்போது அவனோட மடியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பை கீழே விழும். அந்த பைக்குள்ள ஏகப்பட்ட தங்க காசுகள் இருக்கும். அந்த தங்க காசுல அந்த வில்ல இருக்கான் பாத்தீங்களா ஜெர்சிஸ், அவனோட மூஞ்சி பொறிக்கப்பட்டிருக்கும். எதிரி நாட்டு படையில இருக்கிற எதிரி நாட்டுக்காரங்க யூஸ் பண்ற அது தங்க நாணயம். அது அந்த நாணயத்தை லஞ்சமா வாங்கியிருக்கான். இவன் ஒரு துரோகி துரோகி துரோகின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. இது போதுமே படையை திரட்டுறதுக்கு. இது ஒரு பக்கம். அந்த பக்கம் பார்த்தா அந்த கூன் விழுந்தவன் ரகசிய வழியை காட்டி கொடுக்க சுத்தமா ரவுண்டு கட்டிடறானுங்க. இப்பயும் நம்ம வில்லன் சொல்றான், என் கால் முன்னாடி மண்டி போடு, உன் நாட்டுக்காக தானே நீ சண்டை போட்ட, உன் நாடு எனக்கு வேண்டாம், உன் நிலத்துக்கும் நீருக்கும் தானே நீ சண்டை போட்ட, அந்த நிலமும் நீரும் எனக்கு வேண்டாம், என்னோட ராணுவத்துல ஒரு படை தளபதியா நீ சேர்ந்துரு, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, என் முன்னாடி நீ மண்டி போடணும், அவ்வளவுதான் அப்படிங்கிற. ஆனா நம்ம ஹீரோவுக்கு அது மட்டும் தானே வராது. ஆனாலும் அவங்க கேக்குறத அப்படியே அவன் செய்யற மாதிரி நடிக்கிறான். கையில இருந்த ஈட்டியை கீழே போடுறான், கேடயத்தை கீழே போடுறான், மண்டியும் போடுறான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, சரணடைஞ்சிட்டான் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஸ்பாட் டென்ஷன் கத்துமா. பின்னாடி ஒரு படைவீர அப்படியே அந்த ஈட்டி எடுத்துட்டு வேகமா வந்து இப்ப இங்க நிக்கிற அந்த படைப்பிரி ஒரு தலைவர் இருக்கான் பாத்தீங்களா அவனை ஈட்டியால குத்தி கொல்லுவான். நம்ம ஹீரோவும் கீழ இருந்த அந்த ஈட்டி எடுத்து அப்படியே படு வேகமா வில்லனோட தலைக்கு குறி வைக்கிறான். ஆனா ஈட்டி வில்லனோட வாயை கிழிச்சுக்கிட்டு போகுது. அவ ஒரு தங்க ரதத்துல வருவான் பாத்தீங்களா, அந்த ரதத்தையே பொழந்து வெளியே அந்த ஈட்டி நிக்கும் பாருங்க, செம்ம ஹீரோயிசம். ஆனா சும்மா இருப்பாங்களா, ஆர்டரை கொடுத்துட்டு மொத்த பேரும் அந்த அம்புகளுக்கு பலியாறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ மட்டும் நிப்பான். அவ
அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு மனுஷன் செத்து போயிட்டாரியா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அங்க கட் பண்றாங்க, அமைச்சரவை ஓகேன்னு சொல்லிடுது. வெறும் 300 பேரை பார்த்து மிரண்டு போன அந்த எதிர்நாட்டு படையை எதிர்த்து இப்போ 10,000 போர் வீரர்கள் போருக்கு போறதுக்காக தயாரா இருக்காங்க. அப்படியே போருக்கு ஓடிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அப்படியே அந்த படத்தோட சீன் கட் ஆகுதுங்க. அடுத்த பாட்டுல இன்னும் டீட்டெயிலா நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். மறக்காம செகண்ட் பாட்டையும் பாருங்க. தேங்க்யூ.